ಒಂದಿಲ್ಲ ತುಂಬಾ ಬ್ಯಾಡ್ ಟೀಚರ್ ಗೆ ಸುಪ್ರೀಂ ಕಾಮೆ ಇಸಾಕ್ ಇಸಾಕ್ ಪಿನ್ನಾರ್ ತ್ರಿಪಾಠಿ ಸೂರ್ಯಕುಮಾರ್ ಯಾದವ್ நினைச்சுனா தோனி 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 வந்து பார்த்துருக்கீங்க அப்ப அப்ப காமிச்சுட்டு கையாடிட்டு இருந்தாங்க அப்ப மட்டும்தான் எல்லாரும் சுறுசுறுப்பானாங்க. ஆமா மேட்ச்ல பெரிய பெரிய ஏன்னா இந்தியா நடக்குது எல்லாம் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. தோனி காமிச்சோன்னா எல்லாம் சந்தோஷமானாங்க. அப்புறம் அப்படியே திரும்பி கிரவுண்டை பாக்குறப்ப அவனுக்கு பறக்க விடுறான் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அட்டி போலா போலன்னு பழக்கிறான். ஓப்பனிங் பின்னால நடிச்சா பவர் ஃபுல்லா பின்னால நடிச்சா தென் டவன் காந்தி ஆடவே இல்லை. அஞ்சு பால் ஆறு பால் முடிச்சாரு அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. ஆனால் கொஞ்சம் பெஸ்ட் ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அஞ்சு ஓவருக்குள்ள கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சிட்டாங்க. ஆ 46 46 அடிச்சிட்டாங்க. அது அஞ்சாவது ஓவர் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பால தேடுறான் இங்கே காணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த ஓவர் கேட்ச் சரியான கேட்ச் அது அது ஒரு அட்டிமேட் கேட்ச். அது கேட்சுக்கான முக்கியமான ரீசனே அவனோட பவுலிங் ஆக்ஷன் தான். அவனோட பவுலிங் ஆக்ஷன் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ உடனே அடுத்த கேட்சுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த கேட்ச் பிடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஹைலைட்ஸ் திரும்பி திரும்பி போட்டு பார்த்தாரு. ஹைலைட்ஸா பார்த்துருக்கீங்க? ஹைலைட்ஸும் பார்த்தேன், ஹைலைட்ஸா பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் வந்தேன்னா மிடில் ஆர்டர்ஸ்ல நான் காண்டேடா ஃபுல்லாவே அந்த மேட்ச் அப்படியே அப்படியே கொண்டு போனாங்க. கொண்டு போனாங்க அப்புறம் அப்படியே பில் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. அப்போ ரெகுலரா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ரெண்டு விக்கெட் அப்புறம் விக்கெட் உங்களுக்கு யார் வந்தா பிலிப் ஒரு 15-20 ரூபாய் லெட்டாரு. அதாவது கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 19th ஓவர் முடிவுல 148-149 தான் இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் புடிச்சாங்க கடைசியில. அப்படி இல்ல ஃபீல்டிங் எல்லாம் நல்லா பண்ணாங்க. இந்தியன் பொறுத்தவரைக்கும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், ஃபேஸ் பவுலர் மீடியம் பேசர் எழுதி வச்சா இருக்கிறாரு. நீங்க ஸ்பின்னா தான் அடிமாட ஃபேஸ் பவுலர் மீடியம் பேசர் ஓகேவா வந்தாலும் அடிக்கிறாங்க. இப்ப யார் வந்தாச்சு ரெண்டு ஷாட் ஸ்ட்ரைட்ல யார் அடிச்சாங்க நேரம் அடிச்சு கடைசி அவர் இவன் ஹத்திக்கு ஓவர்ல அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பவுலர் எடுத்தேன் சரியான ஷாட் அடுத்தடுத்து சிக்ஸ் அது ஒரு ஷார்ட் பால் கட்டர் போட்டாரு அந்த நிமிஷத்தில் அப்படியே நேராக சரி 149-148 முடிச்சுட்டாங்க. அடுத்த ஓவர் வந்து ஒரு 5-6 ரன் தான் போகும். அங்கே தான் பிஞ்சு போகணும் 10 ரன் போகும்னு நினச்சா அந்த கடைசி ஓவர் ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. கடைசி ஓவரில் 22 ரன் 27 ரன் அவன் ஃபர்ஸ்ட் வந்து நோ பால் போட்டான். அதுலேயே அப்செட் ஆகிட்டான். நோ பால் சிக்ஸ் ஃப்ரீ ஹிட் சிக்ஸ் மூணு சிக்ஸ் ஹேட்ரிக் சிக்ஸ். அவன் ஆடி குழந்தைங்க போடுற மாதிரி ஓட்டு அடிக்கிறான். அது 27 ரன் அது ஒரு ஓபி பால் நினைக்கிறாங்க. இல்லை கரண்ட் எப்படி ஓபி இல்லை தப்பா இடம் ஓட்டு சொல்லுவோம்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டீமை நம்ம கரெக்டாக அனு நம்ம ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸாக வந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பேட்டிங்கில் அதே தான் ஓப்பனிங் அந்த மூணு பேட்டிங். ஆமாம் கொஞ்சம் எர்லியாக ஓட்டிட்டாங்க. தேவையில்லாத விக்கெட்ஸ் முதல்ல மூணு பேரும் ஓட்டுங்க. அவர் 4 ரன் 1 ரன் 5 ரன் 3 விக்கெட் இப்படி போச்சுன்னா ரோஹித் சர்மா ஸ்கை வாஷிங்டன் சுந்தர் வந்து குட்டி அடிச்சுட்டு இருக்கிறான். ஓப்பனிங் சென்னா இன்னையா பண்ணுறீங்கயோ வாஷிங்டன் குட்டி அடிச்சுட்டு இருக்கிறான். ஜாலியாக 30-35 30 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா 10 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற டைம்ல அவர் யூஸ்ஃபுல்லான பேட்ஸ்மேன். இல்ல ஆப்போசிட் எப்படியும் ஒரு ஒரு சாலிடி பேட்ஸ்மேன் இருப்பாங்கல்ல அவங்க சப்போர்ட் ரோல கூட இருக்கலாம். கரெக்ட். அது உண்மையிலே நைட் வாட்ச்மேன் ரோல் மாதிரி நைட் வாட்ச்மேன் ரோல் இந்த பக்கம் தள்ளி ஆடுறதுக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி விடுறதுனா அதெல்லாம் தைரியமா. ஏன்னா எல்லா ஃபோக்கஸ் மெயின் பேட்ஸ்மேன் இருக்கும். அப்ப இவன் ஒரு 4 அடிக்கலாம் 6 அடிக்கலாம் அந்த இதுல இருக்குல்ல. நியூசிலாந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் ஃபின்னர் 35 ரன் அடுத்து காண்டு ஒரு 51 ரன் 50 பிப்டி பிளஸ் அடிச்சிட்டான். அடுத்து வந்து மிட்சர் அவர் 50 பிளஸ் மற்றபடி வேறு யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு ஆறு ஆள். ஆனால் இந்த ஸ்கோரே ஒரு T20 ஒரு 3 பேட்ஸ்மேன் போதுமானது.
அது அது சிங்கிள் ஆடி அப்படியே போயிடும் அது மிடில் ஆனா ஷார்ட் ஆடி இருந்தா சிக்ஸ் போயிடும் அது அது சிக்ஸ் அடிங்க நினைச்சா சிக்ஸ் அடிச்சிருப்பா அவன் சிங்கிள் ஆடிட்டு சிங்கிள் போயிடும் நேரா போய் கையில் வந்தான் அன்னெக்ஸ் அவன் அண்ணா தான் அவன் 44 அவன் தான் நல்லா ஆனா மற்ற யாருமே எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க அர்த்திக் பாண்டே அவர் பக்கத்தில் தேடுறான் பால இங்க இங்க பால் ஓடுறான் பிச்சில் தேடுறான் இங்க பால் 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 திருப்பாதி சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு விராட் கோலி கிடையாது தூக்கிலாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்க தூக்கலாம் பிளான் போட்டாங்க ஸ்கெட்ச் போட்டாங்க சந்தோஷம் ஆனா சான்சஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கணும் சொல்றேன் இந்தியா வந்து அதுக்கு 177 அடிக்கணும் 155 அடிச்சாங்க 9 விக்கெட் எல்லாம் அந்த 26 கடைசி ஓவர்ல ஒத்துக்கவே மாட்டாங்க 26 அது ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த மேட்ச்சு அது தோனி சொல்லுவார்ல நாங்கள் மேட்ச்சு அதுக்கு முந்தின நாளே தோத்துட்டோம் அப்படின்னு கடைசி வரல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி வரல மேட்ச் நேற்று நடந்த மேட்சுக்கான ரேட்டிங் வந்து கிரிக்கெட்டுக்கு ரேட்டிங்கடா பைத்தியக்காரன் அதாவது இந்த சேனல் வந்து இது வரைக்கும் ஒன்லே சினிமா ரிவ்யூஸ் மட்டும் இருந்துச்சு டைட்டிலே வந்து சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அதனால எது கிடைத்தாலும் சும்மா சும்மா பேசுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி என்னென்னா சும்மா பேசுன்னு சொல்லி ஆசைப்பட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்க நாலு பேர் வீடியோ பார்க்குற 4 பேரும் உங்களோட ஏகோபித்த ஆதரவுகளை எங்களுக்கு கொடுத்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்த மேட்ச் ஆமாம் அடுத்த மேட்ச் வருங்க அடுத்த மேட்ச் எப்படியே சொல்லவே இல்லையே மக்கள்